சினிமாவில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரையும் பின்பற்றாமல் தனக்கென ஒரு தனி கொள்கையை வடிவமைத்து தன்னையும் முன்னேற்றிக் கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் முன்னேறி வைக்கும் வளர்ச்சியுடையது நம்ம அஜித் சார் இவருடைய திரை வாழ்க்கை திரும்பி பார்த்தாலே ஒரே இயக்குநருடன் பல முறை கூட்டணி அமைத்து வெற்றி படங்களை கொடுத்திருப்பாரு இதற்கான காரணம் அவருடைய தனிப்பட்ட குணம் பணிவும் பண்பும் தான் நம்ம அஜய் சார் அவர்கள் சம்மதித்தால் பார்த்தீங்கன்னா அதே இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அடுத்தடுத்த படங்களும் கமிட் ஆகும் சூழல் ஏற்படும் இதை மனதில் வைத்து நம்ம அஜித் சருடைய விடாமுயற்சியை தயாரிக்கும் லைக்கா நம்ம அஜித் சார் அவர்களை வைத்து அடுத்த மூன்று வருடங்களுக்கு படம் தயாரிக்க முடிவு எடுத்திருக்காங்களா கடந்த வருடம் வெளியான துணிவு திரைப்படத்துறை வெற்றி நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம அஜிசர் அவர்கள் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்தில் இணைந்துள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி விடாமல் முயற்சி எடுத்து பல தடைகளை தாண்டி உருவாகி வரும் நம்ம அஜிசருடைய இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஷூட்டிங் அசர்பைசான் நாட்டில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில திருப்தி ஏற்படாத போகவே ஒரே காட்சியை நான்கு ஐந்து நாட்கள் படமாக்கி தயாரிப்பாளரையும் அஜிசரையும் வெறுப்பேற்றி வருகிறார் இயக்குனர் மேலும் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்க மட்டுமே செலவு ஐம்பது லட்சத்தை தாண்டுவதால விடாமுயற்சிக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறது லைக்கா மேலும் கதை விவாதம் முடிந்து படப்பிடிப்பை ரொம்ப தாமதமாக ஆரம்பித்தது மட்டும் இல்லாம திரும்பவுமே முடிக்காமல் இழுத்தெடுத்த எடுத்து நம்ம அஜிஸ்டருடைய கிரியரை காலி பண்ணி வந்திருக்க லைக்காகவும் அவருடைய குழுவினரும் இந்த ஒரு வருடத்திற்கு நொந்து நுடன் சான அவர் மூன்று திரைப்படமாக என்று நோ சொல்லி மறுத்தது மட்டும் லைக்காவுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்காரு அடுத்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு நம்ம அஜிஸ்டர் ஓகே சொல்லி இருப்பதாகவும் அதாவது தெலுங்கின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி முயமேகஸுடன் கை கோர்த்த நம்ம ஆதி ஆதிக்கிரவச்சந்திரன் இயக்கத்தில் குட் பை டாக்லிக்கு ஒப்பந்தம் இருக்காரு குறிப்பிட்ட சிலரை மட்டுமே வைத்து படப்பிடிப்பிற்கான பூஜை போட்டு ஃப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் முடிக்கப்பட்டு இந்த மாத இறுதிகள் துவங்க இருப்பதாகவும் நம்ம அஜிஸ்டருடைய குட் பை டாக்லி படப்பிடிப்பு தயாரிப்பு நடக்க இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு விருந்தாக உள்ள இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஜப்பானிலுமே உருவாக இருக்கும் சரி ஓகே இது போன்ற அஜித் சார் பற்றி வீடியோ ஆகும் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்